ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு என்னோட சினிமா வர்ஸ். அண்ட் இந்த ஷோ வந்து போஸ்ட் பாக்ஸ். அண்ட் வழக்கம் போல இந்த போஸ்ட் பாக்ஸ் ஷோலையும் நிறைய நியூஸ் அப்டேட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரஜினி சார் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னாலே ஸ்கூல்ஸ்க்குலாம் வந்து லீவ் விட்ருவாங்க. அதே மாதிரி ஸ்கூலில் லீவ் உள்ளனா நான் கட் அடிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கட் அடிச்சுட்டு போவாங்க. காலேஜ்லாம் கேட்கவே தவிர பசங்க ஆஸ் யூஸ்வல் கட் அடிச்சுட்டு போவாங்க. ஸோ 9th அப்போது தர்பார் படம் ரிலீஸ் ஆக போகுதுல, அதை ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ் எல்லாருக்குமே வந்து லீவ் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சேலரியோட லீவ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய எல்லா எம்ப்ளாயீஸ்க்குமே வந்து தர்பார் படத்தோட டிக்கெட்டும் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்கள் கம்பெனி எதுவுமே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஸ்கூல்லாம் வந்து கட் அடிச்சுட்டு போகலாம், நிச்சயமாக ப்ரெசென்ட் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க. ஸோ யாரெல்லாம் அந்த மாதிரி ஆசைப்படுறீங்க, எங்கள் கம்பெனி இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்களாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தர்பார் ரிலீஸ் ஒரு பக்கம் இருக்க, சாட்டர்டே அப்போது ஜி சினி அவார்ட்ஸ் நடந்துச்சு. ஸோ இதில் வந்து முக்கிய பிரபலங்கள் அதை எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. ரஜினி சார், கமல் சார், லோகேஷ் கனகராஜ், நயன்தாரா மேம், கோலிவுட்டில் இருக்கிற எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அந்த வகையில் லோகேஷ் கனகராஜ் இப்போ வந்து கமல்ஹாசன் சார் வந்து ப்ராமிசிங் டேரக்டர் அப்படின்ற அவார்ட் கொடுத்தாங்க. ஸோ ப்ராமிசிங் டேரக்டர் அப்படின்னு அவார்ட் கொடுத்தோடனே லோகேஷ் கனகராஜ் வந்து பேசினாங்க, இந்த மாதிரி நான் கமல் சாரோட நிறைய படத்துலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் படங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் கமல் சார் என்ன சொன்னார்னா, நானே ஒரு டைரக்ட் பண்ணால் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். ஸோ என்ன நானே பார்த்த மாதிரி இருக்குது லோகேஷ் கனகராஜ் கிட்ட. அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, அதனால தான் வந்து ராஜ்கமல் ப்ரொடக்ஷனில் வந்து நான் வந்து அவருக்கு வந்து ஃபிலிம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு முடிச்சிருக்காரு. ஸோ அது என்ன சர்ப்ரைஸாக இருக்கலாம் அப்படின்னா ஷுவராக எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ ரஜினி சார் வந்து நடிக்க போகிறது அவரே வந்து உறுதிப்படுத்தியிருக்க மாதிரி தான் தெரியுது. அண்ட் கமல்ஹாசன் சார் ப்ரொடக்ஷனில் ரஜினி சார் நடிக்க போகிறாரு. ஸோ எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று கே ஆர் ரஹ்மான் சாரோட பர்த்டே. ஸோ நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து விஷ் பண்ணாங்க, இன்க்ளூடிங் அவங்க பையன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்யூட்டாக அவங்க ரெண்டு பேர் இருக்க ஒரு ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தார், ஹாப்பி பர்த்டே டேடி அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிருந்தார். அண்ட் ஜிவிஎம்மும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டாரு அவரோட விஷுக்கு. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜி அவார்ட்ஸ் நடக்கும் போது தான் ஜிவிஎம் வந்து அவரோட விஷயம் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தார். எப்பவுமே அவரோட படங்கள்லேயே வந்து ஒரு கிளாசிக் டச் வைக்கிற மாதிரி அண்ட் அவரோட விஷயிலையும் வந்து ஒரு சூப்பரான கிளாசிக் டச் வச்சுருந்தார். என்ன அப்படின்னா, ஜி அவார்ட்ஸ்க்கு வந்து ஜிவிஎம் கூப்பிட்டுருக்காங்க, ஒரு அவார்ட் பிரசன்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஜிவிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா, மியூசிக் டைரக்டர் எல்லாருமே நான் மேலே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னா, இமான், அனிருத், யுவன் சங்கர் ராஜா, ஜிவி பிரகாஷ் எல்லாருமே வந்தாங்க. அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் சாரையும் கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்ட போது ப்ரைட் ஆஃப் இந்தியன் மியூசிக் அப்படின்ற அவார்ட் வந்து கொடுக்கணும். ஸோ அது வந்து எல்லா மியூசிக் டைரக்டரும் சேர்ந்து ஏஆர் ரஹ்மான் சார் கொடுத்தாங்க. ஸோ அந்த மூமெண்ட் வந்து ஒரு பெரிய மூமெண்ட்டாக இருந்துச்சு. அது மட்டும் முடியலை. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னா, எல்லாருமே அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஏஆர் ரஹ்மான் சாங் வந்து பாடினாங்க ஸ்டேஜ்லேயே. ஸோ ஜிவிஎம் வந்து என்ன பாட்டு பாடினார்னா, வினய் தாண்டி வருவாயா உசானா பாட்டு பாடினாங்க. அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் வந்து முஸ்தஃபா முஸ்தஃபா, அண்ட் இமான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பிடிச்ச காதல் சடுகுடு அப்படின்னு சொல்லிட்டு, அனிருத்தும் வந்து அவருக்கு பிடிச்ச ஒரு பாடல் ஏஆர் ரஹ்மான் சாரோட சாங் வந்து எல்லாருமே வந்து பாடினாங்க. அண்ட் கடைசியாக வந்து அவார்ட் வாங்கிட்டு ஏஆர் ரஹ்மான் சாரும் வந்து ஒரு பாட்டு பாடினார். என்ன அப்படின்னா, தமிழா தமிழா நாளை நம் நாளே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா மூமெண்ட், அந்த மூமெண்ட்டை கிரியேட் பண்ணி முடித்தாங்க. அண்ட் பார்க்குற எல்லாருக்குமே வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் சிம்புவோட மாநாடு அப்டேட் தான். ஸோ என்னப்பா இது, ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்கல்ல. ஸோ ஷூட்டிங் வந்து கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆக போகுது. என்னடா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்லை இல்லை கன்ஃபார்ம் பொங்கல் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க, என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாங்களா, ஃபுல் கிராஷிங் க்ரூ டீட்டெயில்ஸ் வந்து வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் யுவன் சங்கர் ராஜா சார் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, மியூசிக் இப்படி தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட் பிரபுவோட உட்காந்து. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து சிங்கிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆயிரும். அண்ட் சிங்கிள்னு சொன்ன உடனே தான் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, எஸ்டிஆர் வந்து ரீசெண்டாக ஒரு ட்வீட் பண்ணியிருந்தார். என்ன அப்படின்னா, ஃபார் ஆல் த மொரட்டு சிங்கிள் ஹியர் கம்ஸ் த சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு, எஸ்டிஆர் கம்ஸ் எஸ் மொரட்டு சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு, நோ மோர் ஹேஷ்டாக் நோ மோர் சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு, வரா வரா மொரட்டு ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. ஸோ இதுக்கு ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, மேபி அவரோட மேரேஜுக்கு வந்து ஒரு டேட்டு யார் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதாகவும் இருக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு சிங்கிள் ட்ராக் வந்து பிப்ரவரியில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் இருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், அது மேரேஜாக இருக்க போதா இல்லை மொரட்டு சிங்கிளுக்காக இருக்க போதா சாங்காக இருக்க போதா அப்படின்னு. ஸோ மாஸ்டர் ஃபர்ஸ்ட் லுக் வந்ததுலேருந்தே வந்து நிறைய பேர் எப்பப்பா ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற தேடல் வந்து நிறைய பேர் தேடிட்டு இருந்தாங்க இன்டர்நெட்டில். இப்போ வந்து ஒரு விஷயம் மாட்டியிருக்கு. என்ன அப்படின்னா,
ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சமன் ஸ்க்ரீன் ஸ்டுடியோஸ்லேருந்து லலிதா குமார் வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஏப்ரலில் வந்து இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏப்ரல் 14 அப்போ தமிழ் நியூ இயர் வேறு வருது. ஸோ மேபி அன்னைக்கு கூட ரிலீஸ் ஆகலாம். ஆனால் இன்னொரு விஷயமும் இதில் இருக்குது. என்ன அப்படின்னா, சூர்யாவோட சூரடை போற்று அந்த படமும் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி விஜய் அண்ணாவோட போட்டி போட்டு தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சூரடை போற்றும் மாஸ்டர் ரெண்டும் ரிலீஸ் ஆச்சுன்னா எந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஒத்த சிரிப்பு சைஸ் 7 அந்த படம் வந்து பார்த்திபன் சார் சோலோ ஆக்ட் பண்ணியிருந்தார், அவரே டைரக்ட் பண்ணியிருந்தார், அவரே ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தார், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவரே சோலோவாக எடுத்து பண்ணியிருந்தார். ஸோ அந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு எல்லாராலையும் பேசப்பட்ட படம் 2019. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து இப்போ பேட்டை படத்தில் வில்லனாக நடித்தார்ல நவாசுதீன் சித்திக், ஸோ அவர் தான் வந்து இந்த படம் வந்து நடிக்க போகிறாரா ஹிந்தியில். ஸோ அதுக்காக வந்து பார்த்திபன் சார் வந்து அவரை போய் மீட் பண்ணியிருக்காங்க. மீட் பண்ணும்போது ரெண்டு பேரும் வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த படங்களில் வந்து ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வேறு பேசியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு சைடில் இருக்கா, பார்த்திபன் சார் எப்பவுமே புதுசாக பண்ணுற மாதிரி அடுத்த ஒரு படம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த படம் என்ன இருக்க போகுது அப்படின்னா, இரவின் நிழல் இதுதான் அந்த படத்தோட பேராக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த படம் வந்து ஒரே ஷாட்லேயே ஃபுல்லாக எடுக்க போகிறாங்களாம். ஒரு 2.5 மணி நேரம் படம் ஃபுல்லாக 2.5 மணி நேரத்துலையும் எடுக்க போகிறாங்க. அது வந்து முன்னாடியே வந்து நாங்கள் ரிஹர்சல்லாம் பண்ணி எல்லா ஆர்டிஸ்ட்டையும் வந்து எப்படி குவாடினேட் பண்ணோம், எப்படி உள்ளே வரணும், எப்படி வெளில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே ரொம்ப ரிஹர்சல் பண்ணிவிட்டு ஒரு 4-5 வாட்டி ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஷாட்டில் அந்த படத்தை ஃபுல்லாக முடிக்க போகிறேன் அண்ட் அதுக்கு உண்டான கேஸ்ட் அண்ட் க்ரூ டீட்டெயில்ஸ்லாம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திபன் சார் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த படம் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நான் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.